ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடனுக்குடலாம் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான மூன்று போட்டியில் கொண்ட ஒருநாள் தொடரை தற்போது இந்திய அணி கைப்பற்றிய பிறகு இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி அவர்கள் தங்களுடைய பயிற்சி செய்த ரகசியத்தை வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாது ஆஸ்திரேலியாவை சேர்ந்த குறிப்பிட்ட வீரருக்கு எதிராக இவங்க அதிகமான பிராக்டிஸ் செஞ்சுருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான மூன்று போட்டியில் கொண்ட ஒருநாள் தொடர் உலக கிரிக்கெட் அரங்கில் மிகவும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது. காரணம், இரண்டு அணிகளுமே மிகவும் ஆபத்தான அணிகளாக இருக்கும்போது இந்த தொடரை யார் கைப்பற்றுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த சமயத்தில் முதல் போட்டியில் ஆஸ்திரேலிய அணியும் இரண்டாவது போட்டி மற்றும் மூன்றாவது போட்டியில் இந்திய அணியும் வெற்றி பெற்று தற்போது இந்தியா தொடரை கைப்பற்றியிருக்காங்க. இந்த போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் பேசியிருக்கும் இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி அவர்கள் பார்த்தீங்கன்னா, தாங்கள் எந்த முறையில் பயிற்சி மேற்கொண்டோம், யாரை குறிவைத்து அவங்க பயிற்சி மேற்கொண்டாங்க அப்படின்றத பற்றி எல்லாம் பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இந்த தொடரை முடிவு செய்யக்கூடிய மூன்றாவது போட்டி மிகவும் முக்கியமான போட்டி. அதுல வந்து ஆஸ்திரேலிய அணியோட வேகப்பந்து வீச்சாளரான மிச்சல் ஸ்டார்க் அவர்களை குறிவைத்துதான் நாங்க கடந்த இரண்டு நாட்களாக தீவிரமான பயிற்சியில் ஈடுபட்டோம். காரணம் என்ன அப்படின்னா, மிச்சல் ஷார்க் போன்ற வேகப்பந்து வீச்சாளரை நம்ம அதிரடியாக அழித்து விளையாடணும் அப்படின்னா அடுத்தடுத்த பவுலர்களை நாம் மிகவும் எளிதாக எதிர்கொண்டு விளையாடலாம் அப்படிங்கிற காரணத்துக்காக அவருக்காகவே சிறப்பான ஒரு பயிற்சியை மேற்கொண்டோம். அதுவும் அவர் பார்த்தீங்கன்னா, ஏர்லே பாலை ஸ்விங் பண்ணி லைன் அண்ட் லென்த்தில் பாலை வீசக்கூடிய ஒரு வீரர். அப்படிப்பட்ட ஒரு பந்தை எதிர்கொள்வது மிகவும் ஒரு கஷ்டமான விஷயம். ஆனால் அதற்காக தான் நாங்கள் சிறப்பு பயிற்சியை மேற்கொண்டோம். அது என்ன அப்படின்னா, லென்த் லைனில் வரக்கூடிய அந்த பாலை கவர் திசையில் பவர் ஷாட் அடித்து ஆட வேண்டும் அப்படின்னு தீவிரமான பயிற்சியில மேற்கொண்டோம். அதற்கு ஏற்றவாறு நானும் மற்றும் கே.எல். ராகுல் இவங்க இரண்டு பேருமே கடந்த இரண்டு போட்டிகளையுமே அதை செயல்படுத்தினோம். கடந்த போட்டியிலையும் மிச்சல் ஸ்டார்க் பார்த்தீங்கன்னா 70 ரன்களுக்கு அதிகமாக விட்டு கொடுத்தாங்க. அதே போல் இந்த போட்டியிலும் அவங்க 9 ஓவர்களில் 66 ரன்களை விட்டு கொடுத்தாங்க. இது வந்து எங்களுடைய பேட்ஸ்மேன்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை அதிகப்படுத்தது. பொதுவாக ஒரு வேகப்பந்து வீச்சாளரை கவர் திசையில் நம்ம ஒரு மிரட்டலான ஷாட் அடித்தோம் அப்படின்னா அது வந்து அந்த போட்டியில் நமக்கு மேலும் கான்ஃபிடென்ட்டை வந்து அதிகப்படுத்தும். அதுலேயும் மிச்சல் ஷார்க் போன்ற ஒரு வேகப்பந்து வீச்சாளராக இது போல் கவர் திசையில் அற்புதமாக ஷாட் அடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கான்ஃபிடன்ட் அதிகப்படுத்துவது மட்டும் இல்லாமல் அந்த அணியின் பந்து வீச்சாளர்களையும் கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு விராட் கோலி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த ஒரு ஷாட்டை அடிக்கும் போது நமக்கு மனதில் பயமே இருக்கக்கூடாது, நாம் எந்த ஒரு சிறிய தயக்கம் ஏற்படுத்தினாலும் அதனால் வந்து நம்ம நம்மளுடைய விக்கெட்டை இழந்துருவோம். அதனால் நான், ரோஹித் சர்மா மற்றும் கே.எல். ராகுல் நாங்கள் மூன்று பேருமே மிச்சல் ஸ்டார்க் அவர்களுடைய பந்து வீச்சை குறிவைத்து அவங்களுடைய லைன் அண்ட் லென்த் பாலை கவர் திசையில் அடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அதிக பவுண்டரி கிடைக்கும் அப்படின்னு குறி வச்சு விளையாண்டோம். அதற்கு ஏற்றவாறு இரண்டு போட்டிகளையும் ஸ்டார்க் அவர்களுடைய பந்து வீச்சுக்கு எதிராக நாங்கள் அதிக ரன்களை குவிச்சிருக்கோம். இது வந்து எங்களுடைய வெற்றிக்கு மிகவும் உதவியது அப்படின்னு விராட் கோலி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் மிச்சல் ஸ்டார்க் அவர்கள் ஒருநாள் போட்டி வரலாற்றில் எந்தெந்த போட்டிகளில் எல்லாம் 70 ரன்களுக்கு அதிகமாக வெற்றி கொடுத்துருக்காங்களோ அந்த போட்டிகளெல்லாம் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றதே கிடையாது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே போல் இந்த போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் பேசிய ஆஸ்திரேலிய அணி கேப்டன் ஆரோன் ஃபின்ச் பார்த்தீங்கன்னா, உலகின் நம்பர் ஒன் அணி இந்தியா அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சிருக்காங்க. இந்த தொடரில் அவங்களுடைய பேட்டிங், பவுலிங் மற்றும் ஃபீல்டிங் அனைத்துமே ரொம்பவே சிறப்பாக இருந்தது. இருந்தாலும் அவங்களுக்கு மிகவும் கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஆஸ்திரேலிய அணி விளையாண்டது எங்களுக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு ஆரோன் ஃபின்ச் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.